அல் குர்ஆனிலே உள்ள மிகவும் சிறப்பு வாய்ந்த கருத்து செறிவுள்ள அத்தியாயங்களில் சூரத்துல் ஃபாத்திஹாவும் ஒன்றாகும். ஏழு வசனங்களை உள்ளடக்கியுள்ள இந்த அத்தியாயத்திற்கு அஸ்ஸபுல் மசானி, மீண்டும் மீண்டும் மோதப்படுகின்ற ஏழு வசனங்கள் என்றும் பெயர் சொல்லப்படுகின்றது. முழு குர்ஆனின் சாரம்சமாக இருக்கும் இந்த அத்தியாயத்தில் பல அற்புதங்களும் காணப்படுகின்றன. அவர்கள் குர்ஆனை பார்த்து சிந்திக்க கூடாதா, அல்லது அவர்களது உள்ளங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றதா என்று சர்வ புகழும் படைத்த அல்லாஹ் நம்மை அவ்வற்புதங்களை பற்றி சிந்திக்கும்படி தூண்டுகிறான். எனவே அல் குர்ஆனிலே, குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கும் ஒரு அருமையான அற்புதத்தை பற்றி பார்ப்போம். அது சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கும் 31 என்று எண்ணிக்கைக்கும் இடையில் உள்ள தொடர்பு. முதலாவது, சூரத்துல் ஃபாத்திஹாவின் ஏழு வசனங்களினது முதல் வார்த்தைகளை பார்ப்போம். பிஸ்மி அல்ஹம்து அர் ரஹ்மானி மாலிகி இய்யாக இஹ்தினா சிராத. இந்த அனைத்து சொற்களினதும் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை 31. இரண்டாவது, அதே போன்று அனைத்து வசனங்களினதும் இரண்டாவது வார்த்தைகளை பார்ப்போம். அல்லாஹி லில்லாஹி அர் ரஹீமி யௌமி நஅபுது அஸ்ஸிராத அல்லதீன. இதன் எழுத்துக்கள் அனைத்தினதும் மொத்த எண்ணிக்கை 31. மூன்றாவது, சூரத்துல் ஃபாத்திஹாவின் அனைத்து வசனங்களினதும் மூன்றாவது வார்த்தைகளை பார்ப்போம். அர் ரஹ்மானி ரப்பி அத்தீனி வ இய்யாக அல் முஸ்தகீம் அன்அம்த. இவைகளின் மொத்த எண்ணிக்கையும் 31. சுபஹானல்லாஹ், எந்த அளவிற்கு நுட்பமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். நான்காவது, சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ்வின் மூன்று அழகிய திருநாமங்கள் இருமுறை இடம்பெறுகின்றன. அவை அல்லாஹி அர் ரஹ்மானி அர் ரஹீமி லில்லாஹி அர் ரஹ்மானி அர் ரஹீம். இந்த ஆறு சொற்களின் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கையும் 31. எனவே அல் குர்ஆன் வெறுமனே வாசிப்பிற்கு மாத்திரம் உள்ள ஒரு வேதம் அல்ல, சிந்திப்பதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. எனவே இப்படியான நுட்பங்களை சிந்தித்து விளங்கி ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக.